ஹலோ, வெல்கம், வணக்கம். நம்ம என்ன வீடியோ அப்படின்னா, ஸோ இப்போ வாரிஸ் படத்தும் சென்சார் அப்டேட் அபிஷியலாக வந்திருக்குன்னு சொல்லாமச்சு, சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அன்அபிஷியலாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ டீம் சைட்லேருந்து அந்த சென்சார் போர்ட் சைட்லேருந்து அந்த ஒரு இமேஜை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ரன் டைம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குங்க, சரிங்களா? ஸோ 2 hours 15 minutes இருக்குது, சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 2 hours 49 minutes இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இப்போ 1 minute வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ண அந்த போஸ்டரில் 170 minutes வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 170.38 minutes seconds இருக்கு, சரிங்களா? ஸோ இதை வந்து 2 hours 50 minutesும் ஸோ 30 seconds வந்து இருக்குது இந்த மூவியோட ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப லென்த்தான ஒரு ரன் டைம் இருக்குங்க, சரிங்களா? ஸோ எதுக்காக சொல்ல வரோன்னா, கண்டிப்பாக இந்த ரன் டைமுக்கு இந்த படம் வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையும் ஒரு நம்மளை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணாத மாதிரி என்ன சீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்மளுக்கு ஓகே ஆகாது. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணும். ஸோ இந்த படத்துக்கு சென்சாரில் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் யூஸ் சர்டிஃபிகேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ் மூவி, இங்கிலீஷ் அப்டேட்டோட இந்த மூவியை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2D ஃபார்மேட்டில் இந்த மூவி வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு அவங்க சைட்லேருந்து அந்த இமேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து January 11 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டும் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? பக்கா ஒரு ஃபேமிலி மூவி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யூஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த கட்டும் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ படம் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க, சரிங்களா? ஸோ ஏன்னா வம்சியோட டேரக்ஷன்லாம் நம்ம தில்ராஜு தயாரிக்கிறாரு, தளபதி நடிச்சிருக்காரு. ஸோ தளபதிக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து இதுக்குள்ளே கண்டிப்பாக உள்ளே வந்தாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அதோட ரேஞ்சே வேறு லெவலில் மாறுங்க, சரிங்களா? இப்போ பார்ப்போம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூவிக்கு ஏழா கிலோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கவனம் சொல்ல மிச்சம் பண்ணுங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்சர்ட் செஞ்சுப்போம். ஹேப்பியாக நெக்ஸ்ட் டே.